படக்குழுவினர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு படம் பீஷ்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து காசி தேட்டரில் பார்க்கும்போது அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அந்த படம் வந்து அப்போ எனக்கு தெரியாது இந்த வியாபார விஷயங்கள்லாம், அது தோல்வி படமா அது வெற்றி படமா அப்படின்லாம் அப்போ கணிக்க தெரியாது. நல்லா இருக்குது அந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மேம்பதாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எப்போ ஃபோன் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்த பேர் பழைய காதலி அந்த ஃபோனில் வர மாதிரியே இருக்கும். நமக்கு அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவருக்கு வந்து வெறுமனே திரைப்படங்களில் உள்ளவங்க மட்டும் அவருக்கு வந்து நம்பவே கிடையாது. முகநூலில் நிறைய சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்து ரசிக்கிறவர் எங்கள் தங்கம் தான் சொல்லுவோம். அந்த தங்கங்கிற வார்த்தை எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் தங்கத்துக்கு அதை கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க தங்கம் அப்படின்னானே அவ்வளோதான் பாடி விசிறு பிரிஞ்சு அங்கே போயிடும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் தொத்திக்கும் அப்படின்னா பேசும்போதும் பார்க்காத போவோம். சில பேர் வந்து ஏன்டா பார்த்தோம் இருக்கோம், சில பேர் எப்படா பார்ப்போம் இருக்கோம். அந்த எப்படா பார்ப்போம் எப்படா குரலை கேட்போம்னு இருக்க ஒரு ஆட்களில் நம்ம தங்கம் இருக்காரு. அப்படிப்பட்ட தங்கம் நிச்சயமா சமூக அக்கறை வேற ஒரு பொறுப்போட ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரு தீவிரமான அரசியலையும் வன்மையாகவும் மென்மையாகவும் பேசியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உண்மையிலேயே சொல்லணும் அப்படி இருக்குது. அதாவது சமகாலத்தில் உள்ள சினிமாக்களையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள சினிமாக்களையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனை மாறி நிறைய அதாவது கலைகள்னா இப்படிதான் ஒரு வடிவம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி என்னென்னவோ பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கே புரியல இப்போ இதுதான் நடிப்பாயோ இதுதான் அப்படியான்னு அவங்களே குழம்பு போயிருக்கிற அளவுக்கு வந்து இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார்த்தைகள் தெளிவாகவும் இன்னைக்கு வந்து சொல்லணும். இது வந்து இன்னைக்கு வந்து யார் இந்த கதாநாயகன் பார்த்தா இசையமைப்பாளரும் வருகிற எழுதவங்க தான். ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்த்தேன், ஒத்த மொத்தத்தில் உசுக்குள்ள எச்சில் பட்டது என்ன பிரமாதமாக இருந்துச்சு, ஐக்குவமாக இருந்துச்சு அந்த வரி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரிகள்லாம் எழுதுறது வந்து பயங்கரமாக அப்போல நாங்கள் ரசிச்சது ஸ்கூல் படிக்கும்போது எங்கன்னா ஆர்வி உதவிக்கு பாருங்க அவர் வரிகள் தான். மன்மத மெத்தையை போட்டு மன்மதகிட்டு காட்டு கேட்கணும் தாளாட்டுன்னு கரெக்டாக எண்டுக்கு போயிடுவாரு மூணாவது வரியிலேயே. அதெல்லாம் அப்பவே நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு பிரமிச்சிருக்கோம். பேரரசன்னா நம்ம கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம். நேற்று ஒரு விஷயம் பேசிக்கிட்டேன், இடத்த மாதிரி பேசினேன். ஆனால் யார் என்ன நேற்று அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு, தங்கம் கூப்பிட்டுருச்சு, யார் அண்ணன் வர்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் லைனாக சொன்னார். மருமலட்சி பாரதி சார், அப்புறம் கனகண்ணன் மாஸ்டர், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் ஆரோக்கியகுமார் சார், இவங்கெல்லாம் நம்ம அண்ணே நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே, இப்போ இருக்கவங்க யார், இப்போ யார் வயலில் இருக்காங்க, இப்போ இருக்கவங்களும் தேடி போகவே மாட்டேன்றாங்க. நம்ம உண்மையிலேயே நம்ம யாராவது வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளோ எங்கே இருக்காங்க இப்போ இருக்காங்களாம் தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போகிறாங்க. நன்றியை மறக்காத உள்ளே இருக்கு பாருங்க, அதான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னாங்க. அவரே ராமன் இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுதான் என்றைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்றைக்கும் கொண்டு வந்து நிற்கும். இந்த படம் மிக சிறந்த அளவில் நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால் வரும் அப்படின்னு எனக்கு இப்போவே தெரியும். ஏன்னா இதுக்கு இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இதில் உண்மையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, அதாவது இப்போ சமீபத்தில் கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்துல பேசியிருந்தார், சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அதை வச்சு நம்ம மசரை அழிச்சுக்கிறது இப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்த மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த படக்குழுவில் அத்தனை பேருக்கும் என்னுடைய எங்கள் தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்களுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறவே நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ணனுடைய அன்பான ஒரு அண்ணன் எப்பவுமே தங்கம் தங்கம் அங்கிருக்கீங்க கிளம்பி வாங்க சொல்லிட்டு வந்தோம். ஒரு பத்து நாள் ஒரு அற்புதமான கேரக்டர் நகைச்சுவை கேரக்டர் கொடுத்தாங்க, அதற்காக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நன்றி. இந்த படத்தில் உழைத்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு வாரமாக நம்ம தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்றைய தினம் ரிலீஸ் ஆன நம்ம உயிர் தமிழுக்கு படத்திற்கு ஒரு அற்புதமான ரிவ்யூ கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல் தவுண்டம்பாளையம் படத்தையும் உங்களுடைய அன்பால் உங்களுடைய ஒத்துழைப்பால் நல்லபடியாக விமர்சனங்களை எழுதி நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரவில் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும்
முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு என்றது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது இப்பதான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ள ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86-87 நினைவுகள் அது. நான் அவங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன், ஒரு 2 நிமிஷம் முடிச்சேன், 1 நிமிஷம் முடிச்சேன். நானே சேரன், ஆரிய நண்பன், தேனப்பன், ஒன்றார்ந்த நீங்கள் 25வது சனந்தி டெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படி டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களுக்கு பெரிய லெவலில் வர முடியுமா, இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போதான் எனக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்டோ டிவிஎஸ் வெட்டி நம்ம ஒரு பாடலி போனோம் கவாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ள அவரோட மாப்பிள்ள தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒழுங்க பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ள. அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான், எங்களுக்கு அப்பா அம்மா அவர். அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்கள்ட சொல்லும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா கவுண்டர்னா ஒரு வருவாரா எதிர்பார்த்துருப்போம், நான் ஈவினிங் எதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது. அந்தளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிருக்கு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா நான் போய் இவரோட பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணே ஏமா 100 ரூபாய் பத்தாதே, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்திருக்காங்கள கூட 100 ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அது அதனை இப்போ நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது ஆமாம் நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பத்திரிக்கையில் ஒன்று நான் வாட்ஸ்அப் இருக்கும், ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த டைம் போடல, அப்புறம் அந்த தியேட்டர் என்ன போடல, கார் ரொம்ப டென்ஷன் முடிச்சு கொஞ்சம் லைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கிடையாது எங்கே எங்கே வாங்கினேன் அதை வந்து வாங்கினா அதால் வேகமாக. ஸோ இன்னொரு விஷயம், அந்த படத்தில் டெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவர் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை. நீங்கள் புதுக்கினாலும் நாங்கள் நசுக்குவோம். இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம். நான் ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாசில் போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க, அது வேணும் மாட்டமாட்டேன் தம்பி. ரொம்ப விசாரணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவல் பத்திரமா இருக்கலாம். ஓகே, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா ஜெய்.